Praise the Lord in the May Madam Mudal Tedi Adigalele Kartara Aradika Kudirikra Armiana Deva Pelegal Ungal Overu Andorum Racharma Yesu Christu Namathanale and Varthagrain Kartar Katanda Nalu Madangal Unmailora Irandar Podumanora Irandar in the Aindavu the Madatileo Katanama Nadatua Radanale the Adigale Aradanake Aramamaga Nam Kangale Moody கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். கடந்த 4 மாதங்கள் நீர் எங்களை கிருபையாய் நடத்தினீர் ஆண்டவரே. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் சகலவிதமான காரியங்களிலிருந்து அடைபட்டு எங்கள் வீடுகளிலே தனித்து வைக்கப்பட்டு ஆண்டவரே மற்ற எல்லா வேலைகள் எல்லாம் தடைப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு கூட இருந்தீர், போதுமானவராக இருந்தீர், தேவைகளெல்லாம் சந்தித்தீர், அற்புதமாய் நடத்தினீர். இந்த 5ஆம் மாதத்திலையும் நீர் எங்களை நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காய் உமக்கு கொடான கூடி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆராதனைகளை எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தர் நீர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நம்மளை கிருபையாய் ஆசீர்வதித்து பாதுகாப்பித்து நம்மளுடைய வாழ்க்கையில போதுமானவராக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில தேவைகளை நிறைவேற்றி அவர் நம்மளோடு கூட இருந்தார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருண்டு வேதம் அழகா சொல்கிறது. அது மாத்திரம் சங்கீதம் 91:14 என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தா சொல்கிறார். அது மாத்திரமல்ல கடைசி வசனம் அதில் பார்க்கிறோம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி நான் அவனோடு இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தா சொல்கிறார். என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று கர்த்தா சொல்கிறார். நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எஸ், இந்த காணொளி பார்க்குற எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. அநேகமாய் வந்து நம்மளுடைய கரங்களில் சேரும் போதும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர் ஆச்சரியவிதமாய் நடத்தின தேவன் நம்மளோடு இருந்து அவர் நம்மளை நடத்துவார். உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒடுத்தார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒடுத்தார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஷ்டவேளை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே,
அப்பகல் உறங்காரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் அதுமாவை காக்கும் என் தேவன் ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் அதுமாவை காக்கும் என் தேவன் மரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா பொங்கையும் மரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே மலைகள் பெயர்ந்த அகந்திரினும் நிலை மாறி புவி அகந்திரினும் சொல்லாம அகந்திரினும் நிலை மாறி புவி அகந்திரினும் மாறிடுமோ அவர் கிருபையினாலும் அதர் எனக்கு அவரே மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கு அவரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே பல பக்கத்தின் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே பல பக்கத்தின் நிழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே ஆமென் சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் எஸ் லார்ட் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தெடுத்து எங்களுக்கு இந்த மாதங்களில இந்த நாட்களில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே இக்காலகட்டங்களில எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தர் எங்கள் மேல மனம் இறங்குவீராக தேசத்தின் ஜனங்கள் மேல மனம் இறங்குவீராக ஆண்டவரே உம்மை போல எங்களுக்கு நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லையப்பா உம்மை போல எங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஆறுதல் சொல்வதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே இந்த மாதத்திலும் இந்த காலை வழியில உம்மை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக எஸ் ஆமென் அல்லேலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இந்த நாட்களில அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் நம்ம அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்து அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் அவர் ஆமென் என்றும் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பாருங்க சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்க உங்களுக்கு இடையே யாரும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை ஆண்டவரே எங்களுடைய விசுவாசம் மாஞ்சங்கள் விருப்பம் எல்லாம் நீயா இருக்கிறீர் ஆண்டவரே இந்த மாதத்தில் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் நடத்துவீராக ஜீசஸ் கரங்களை தட்டி சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் ஜீசஸ் சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை நீ சொல்லி புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை விசுவாசத்தோடு நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை
தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஜீசஸ் நீர் பாய்ச்சி காப்பாற்றுகிற அவரோடு மாத்திரமே நம்மளை ஒருபோதும் கைவிடாத நல்ல நேசர் அவரே. இந்த மாதத்துல அவருடைய பாதப்படியே நாம் இறுக்கமா முடிச்சுக்கோம். ஹல்லேலூயா ஜீசஸ். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதே தேவன் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தங்களை தர அவர் ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எஸ், நம்மளும் எதிர்பார்ப்போடு இருப்போம். ஜீசஸ் ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஷ்டவேலாக்கி தேசத்தை தலையாக்கி இந்த எத்தனை இஷ்டவேலாக்கி தேசத்தை தலையாக்கி ஆமேன். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஆமென். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகபோத்தை எனக்கு தந்தீர். ஆமென். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆமென். ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லலாமா? முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத உயர் ஒன்றை பார்க்க
சொல்லை காப்பாற்றும் இயேசு, கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசு, ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீங்க நடத்தி, நீங்க ஆச்சரியவிதமாய் நடத்தினீங்க ஆண்டவரே. அநேகரங்களை வந்து ஆண்டவரை குற்றப்படுத்தின பொழுதிலும் கர்த்தர் எங்களை நேசித்து எங்கள் மேல் அன்பு கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறவில்லை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மாறவில்லை. கர்த்தர் எங்களுக்காய் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. யோபு சொன்னது போல ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்களும் அறிக்கை செய்வோம், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்தை உம்முடைய பாதப்படியில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகள் மத்தியில, கேள்விக்கு மத்தியில, அநேக பயங்களுக்கு மத்தியில ஆண்டவரே, அப்பா தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய பாதப்படியை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. எபினேசர் நீதான் ஆண்டவரே, எங்களை மறவாமல் பாதுகாத்து ஆண்டவரே, சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்தினீர் ஆண்டவரே. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஜீசஸ், இதுவரை உதவினீரே சொல்லலாமா? ஆமென். எபினேசனிதானயா, இதுவரை உதவினீரே. எல்ரோடி எல்ரோடி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோடி எல்ரோடி என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கோடி நன்றி ஐயா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. உண்மையாய் உணர்ந்து சொல்வோமாக, பலவீன நேரங்களில் எஸ் ஜீசஸ் சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி அப்பாவை உயர்த்தலாமா? கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. என் தடைகளை உடைத்து, தடைகளை உடைத்தவர், என் கட்டுகளை உடைத்தவர், என் சாபங்களை உடைத்தவர். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. உம்மையா சொல்லுமா? மறவாமல் நினைத்தீரையா,
எங்களை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. இந்த மாதத்தின் முதலாவது வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தவர், இனியும் ஆசீர்வதிப்பீராக. அநேக பயங்களுக்கு மத்தியில, எதிர்பார்ப்புக்கு மத்தியில், என்னுடைய வேலை என்னாகுமோ, என்னுடைய பிசினஸ் என்னாகுமோ, என்னுடைய ஊழியம் என்னாகுமோ, என்னுடைய மற்ற காரியங்கள் என்னாகுமோ என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய விசுவாசத்திற்கு மேலாக கர்த்தர் தம்முடைய மகிமையை பிள்ளைகள் மேல அவர் உதிக்க செய்ய போறீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய பாதப்படியை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் கிருபை நம்மோடு கொடுத்தது. இந்த ஒரு மாதம் அளவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அபரபரியாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து போல இன்னும் வருகிற நாட்களிலே ஆண்டவர் மாற்றி அற்புதம் செய்ய போகிறார். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு இருந்து நம்ம இந்த நாளை நாம் ஜபத்திலே கழிப்போம். யாவரும் ஜபிப்போம். மகா இறக்கமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாச குடும்பத்தை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அபரபரியாய் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை எல்லாம் இந்த நான்கு வாரம் அளவும் பாதுகாத்த தேவன், இனியும் நீர் வரப்போகிற நாட்கள்லாம் அனுசரிக்கப் போகிறேன். அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர், நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர், இம்மட்டும் எங்களை காத்தவர். இனியும் வரப்போகிற நாட்கள் எல்லாம் விசுவாச குடும்பத்திற்கு எல்லோருக்கும் நல்ல சுக நல்ல பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து யேசப்பா நீதாம்பா வழி நடத்துகிறோம். அவர்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, உலகம் முடியும் மட்டும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நோய் நொடி வராதபடி நீ பாதுகாத்து திடப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் பரம தகப்பனே. ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட நிச்சயம் பேசுவார். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவன். தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்து, வாக்கு தத்தங்களை தந்து நம்மை வழி நடத்துகிறார். வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அதை தியானித்து நான் உங்களுக்காக செபிக்க இருக்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசுங்க. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை திருப்தி ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எடுத்து வாசிக்கலாம் எரேமியா 31 அதிகாரம் 9 வசனம். ஜெரமியா சாப்டர் 31:9. நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். எப்ராயீம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை, அவர்களை வழி நடத்துவேன். அழுகையோடு கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் நாம் வரும்பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை
வழி நடத்துவேன் என்று சொல்லி. ஹாலேலூயா! நம்முடைய தேவன் வழி நடத்துகிற தேவன். கடந்த ஒரு மாத காலமாக நாம் அழுகையோடு கண்ணீரோடு நாம் தேவனை பல நேரங்களிலே பல விதங்களிலே நாம் ஜப சிந்தையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் அளிக்கிற வண்ணமாய் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அவர்களை வழி நடத்துவேன். எப்பொழுதாம் அழுகையோடும் கண்ணீரோடும் விண்ணப்பத்தோடும் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். எப்படிப்பட்ட இடங்களில் வழி நடத்துவாராம்? தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா! நம்முடைய வாழ்விலே வறட்சி என்பது இல்லை. அவர் தண்ணீருள்ள நதி அண்டைக்கு நம்மை வழி நடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹாலேலூயா! இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடக்க பண்ணுவாராம். நாம் அழுகையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்தில் ஜபத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஐந்தாவது மாதத்தில் தேவனே நம்மை, தேவனே உங்களை வழி நடத்துவார். அதனால விசுவாசத்தோடு இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதம் கர்த்தர் என்னை வழி நடத்துகிற மாதம். எப்படி? அவர் தண்ணீருள்ள இடங்களுக்கு, தண்ணீர் அண்டையிலே என்னை வழி நடத்துவார். இடரல் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் இதுதான், நான் உங்களை வழி நடத்துவேன். ஹாலேலூயா! இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், எப்பிராயீம் என் சிரேஷ்ட புத்திரனா இருப்பானாம். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை வழி நடத்துகிறது போல, தகப்பன் தன் பிள்ளையை கரம் பிடித்து நடத்தி செல்வது போல ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலுக்கு. நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், தகப்பன் தன் பிள்ளையை நடத்துவது போல நான் உங்களை நடத்துவேன் என்று கர்த்தர் இந்த முதல் நாள் காலையிலே கர்த்தர் நம்மை வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை நடத்துவார் என்பதை விசுவாசத்தோடு இருக்கிறத சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் என்னை வழி நடத்துகிற மாதம். ஹாலேலூயா! செழிப்பான தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் என்னை வழி நடத்துவார். இடரல் இல்லாத பாதையிலே கர்த்தர் என்னை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா! நம்முடைய தேவன் நம்மை நடத்துகிற தேவன். ஹாலேலூயா! ஆதியிலே ஆதாமையும் ஏவாலையும் கர்த்தர் உண்டாக்கி சிருஷ்டித்து ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களோடு நடந்தார், அவர்களோடு கூட உலாவினார். தேவன் நம்மோடு கூட நடக்க, நாம் அவரோடு கூட நடக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆதியிலேயே அது நடந்தது. ஆதாமி அவரோடு தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களோடு கூட அவர் உலாவினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக தேவனை விட்டு பிரிந்ததினாலே அந்த உறவு தடைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறியிருக்கிறோம். அதனால் தான் இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்கிறது, அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்தில் ஒரு மன்றாட்டோடு கூட ஜபத்தோடு கூட நாம் தேவ சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம்மை வழி நடத்துவார். ஹாலேலூயா! தண்ணீர் அண்ட தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இடராத செம்மையான வழியிலே கர்த்தர் நம்மை நடக்க பண்ணுவார். இந்த மாதத்தில் நீங்க இதை விசுவாசிக்கணும். ஒருவேளை எல்லாம் நம்மை சுற்றிலும் வறட்சி இருக்கலாம். நாம் யோசிக்கலாம், கடந்த ஒரு மாத காலமாக வேலை இல்லை, இந்தியா முழுக்க லாக்டவுன், உலக நாடுகளிலே பல நாடுகள் லாக்டவுன், எல்லா தொழிலும் முடங்கி இருக்கிறது, எல்லா வியாபாரமும் முடங்கி இருக்கிறது, பல கம்பெனிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, இனி வேலை கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு சந்தேகம், ஒரு பயம் வேற இருக்குது, இனி எங்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னை நடத்துவேன். ஹாலேலூயா! கர்த்தர் நம்மை நடத்துவதனால நமக்கு குறைவு என்பது இருக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலர்களை கர்த்தர் வழி நடத்தினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா! மோசேயை கொண்டு கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். நமக்கு முழு சம்பவம் தெரியும். ஒரு குறைவு இல்லாமல் சகலமும் அவர்களுக்கு திருப்தியாக கர்த்தர் தந்து அவர்களை வழி நடத்தினார். வானத்திலிருந்து தேவ தூதர்களுடைய மன்னா அப்பத்தை, மன்னாவை கர்த்தர் அவர்களுக்கு தந்தார்.
திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் காடையை கேட்ட பொழுது மிகுதியான காடைகளை கர்த்தர் அவர்களுக்கு வனாந்திரத்திலே பொழிந்தருள பண்ணினார். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் அவரை நடத்தினார். ஏதோ ஒரு சின்ன குடும்பத்தை நடத்துறது இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா 600,000 புருஷர்கள், அதுக்கப்புறம் ஸ்திரீகள், அதுக்கப்புறம் பிள்ளைகள், கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஜனங்களை, பெரும் திரள் கூட்டத்தை தேவன் அற்புதமாய் வனாந்திரத்தில் நடத்தினார். அந்த தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவர். அந்த தேவன் இந்த 2020 மே மாதத்தில் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹாலேலூயா. அழுகையோடும் புலம்பலோடும் தேவ சமூகத்தில் நாம் வந்துட்டா போதும், ஜெபிச்சுட்டா போதும், ஆண்டவரே நான் நடத்துங்கன்னு சொல்லி அவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா போதும், நிச்சயம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை தண்ணீருள்ள நதிகள் அண்டையில, செழிப்பான பாதையில கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹாலேலூயா. செவ்வையான வழியில கர்த்தர் நம்மை நடத்துவாராம். நான் வேகமாக ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2:26. யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2:26. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹாலேலூயா. என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹாலேலூயா. கர்த்தர் எப்படி நம்மை நடத்துவாராம்? அதிசயமாய் நடத்தி வருவாராம். ஹாலேலூயா. எப்படி? சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாய், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் அவர் அதிசயமாய் நம்மை நடத்தி வருவார். அவருடைய பிள்ளைகளாகிய, அவருடைய ஜனங்களாகிய நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்துகிற மாதம். அவர் எப்படி நடத்துவார்? அதிசயமாய் நடத்துவார். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறபடியினால நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் அநேகர் இப்படியா சொல்றாங்க, வருகின்ற ஒரு சில மாதங்கள் வறட்சியின் மாதமாக இருக்கும், வருகிற ஒரு சில நாட்கள் கொடிய பஞ்சங்கள் நிலவலான்னு சொல்றாங்க. அது உலகத்தினுடைய கணிப்பு, அது உண்மையும் கூட. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், தேவனால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும், கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்த போகிறதுனால, அற்புதமாய் நடத்த போகிறதுனால சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறோம். ஹாலேலூயா. ஆகாரம் குறைவு இருக்காது, தண்ணீர் குறைவுபடாது, உங்களுடைய தேவைகள் குறைவுபடாது. அவர் அதிசயம் செய்து நடத்துவார். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, தேவன் செய்த முதல் அற்புதம், இயேசு கிறிஸ்து செய்த முதல் அதிசயமான காரியம் கானாவூர் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அவர் அற்புதம் செய்தார். அந்த அற்புதங்களை செய்கிற தேவன், அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் கர்த்தர் அதிசயமாய் உங்களை நடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள், நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால திருப்தியாய் சாப்பிட்டு, நீங்கள் சம்பூரணமாய் நீங்கள் சாப்பிட்டு கர்த்தரை துதிப்பீர்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த மாதத்தில் நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் தலை குனிய போவது இல்லை. காரணம், கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர்களை வழி நடத்துவேன்னு வாக்கு பண்ண தேவன் எப்படி நடத்துவாராம்? அதிசயமாய் நடத்துவார். அவர் அதிசயமாய் வழி நடத்துறதுனால என்னாக பொழுது? நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துகிறதுனால சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள், வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. 2, கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்? வாசிக்கலாம். ஏசாயா 42:16. 2 உங்களுக்கு நான் சொல்லட்டும், கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்? ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும்
கோணலை செவ்வையுமாக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாளைக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது, நம்முடைய எதிர்காலம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஒரு குருடர் போல ஒரு குருட்டாட்டம் நமக்கு இருக்குது. நம்முடைய அரசாங்கத்துக்கே அப்படிதான், நம்முடைய பொருளாதார நிபுணர்களுக்கே அப்படிதான். இனி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அவங்களால கணிக்க முடியலை, தெரியல, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இன்னைக்கு மனிதர்களுடைய நிலை, நம்முடைய நிலை ஒரு குருடருடைய நிலையை போல இருக்கலாம். நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்காலம் உனக்கு தெரியாத இருக்கிற நேரத்தில், நீ என்ன செய்ய போற, எப்படி வாழ போற எப்படின்னு தெரியாத இருக்கிற நேரத்தில் நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ அறியாத வழியிலே உன்னை நடத்தி தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு வந்து, ஹாலேலூயா, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹாலேலூயா. எவைகளெல்லாம் கோணலா இருக்கிறதோ அவைகளெல்லாம் செவ்வையாக்குவார். எங்கெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். ஹாலேலூயா. இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்யும் வரை அவர் நம்மை கைவிடாது இருப்பார். ஹாலேலூயா. இந்த மே மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி அறியாத பாதையிலே தெரியாத இடத்திலே உங்களுடைய காரியங்கள் புரியாத விளங்காமல் இருக்கிற நேரத்தில் அவர் அற்புதமாய் உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதிசயமாய் நடத்துவார். தெரியாத வழியிலே இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், ஏசாயா 48 ஏசாயா 48 17 வசனம். ஏசாயா சாப்டர் 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து, ஹல்லேலூயா, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். இந்த மாதத்தில் உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது அவசியமோ, உங்களுக்கு எது பிரயோஜனமோ, அதை போதித்து அந்த வழியிலே உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இந்த காலை நேரத்தில், இந்த மே மாதம் முதல் நாள் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ ஜனமே, அழுகையோடும் கண்ணீரோடும் ஜபத்தோடும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையை செய்வார் என்று எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமானதை உங்களுக்கு போதித்து, ஹல்லேலூயா, நீ நடக்க வேண்டிய வழியில் எது செவ்வையான பாதையோ, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அவர் உங்களை செவ்வையான பாதையிலே நடத்துவார். ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார். இந்த மாதம் கர்த்தர் அதிசயமாய் உங்களை நடத்துவார் என்று பார்த்தோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் தெரியாத வழியில் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாய் மாற்றி நடத்துவார் என்று பார்த்தோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சங்கீதகாரன் சொல்லுகிறான். அவர் முடிவு பரியந்தம், அவர் நம்மை கரம் பிடித்தவர், ஒரு நாளும் நம்முடைய கரத்தை விடுவதே இல்லை, அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. இந்த மாதத்தில் அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர்களை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அவர் உங்களை நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவரே நான் நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லி அவர் கையில் நம்முடைய கரத்தை கொடுத்து விட வேண்டும். அவருடைய கரத்தை விட்டு வழுவி விலகி நாம் சொந்த வழியிலே ஓடுவதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய அப்பாவின் கரத்தில் உங்கள் கைகளை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்கள் கரங்களை பிடிக்க நீங்கள் விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா. பல நேரங்களில் ஒரு நமக்கு தேவன் நம்மை பிடித்து நடத்துவது கொஞ்சம் நமக்கு அசௌகரியமாக இருக்கலாம்.
தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் ஒரு சில நேரம் நாம் விரும்பாத பாதைகளாக இருக்கலாம். நாம் நினைக்கிறதற்கு எதிர்மாறான திசையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகலாம். கவலைப்படாதீங்க, அவர் நம்மை நடத்துவதனாலே ஒரு குறைவும் வராது. ஹல்லேலூயா. பல நேரம் நாமா நம்முடைய சொந்த வழியை தேடி நாம் போகும் பொழுது அது அழிவு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று வேதம் சொல்கிறது. பல நேரங்களில் கர்த்தருடைய நடத்துதலை அசட்டை செய்து கர்த்தர் நம்மை நடத்துவதை நாம் மறுதலித்து நாமாக சொந்தமாய் நம் மனம் போன போக்கிலே நம்முடைய விருப்பத்திலே நாம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அதனுடைய முடிவு வேதனை, அதனுடைய முடிவு வியாதி, அதனுடைய முடிவு கஷ்டங்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நடத்துவேன். இந்த மே மாதத்தில் தேவ சமூகத்தில் நம்முடைய கரத்தை நாம் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவரே, நீங்கள் என்னை கரம் பிடித்து நடத்துங்க. ஆண்டவரே, ஃபாதர் பெர்க்மன் சலகா பாடியிருக்காருல்ல, கரம் பிடித்து நடத்துவார், கண் மலை மேல் உன்னை நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் உன்னை விடவே மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை விடவே மாட்டார். அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் இந்த மே மாதம் நிச்சயம் நம்மை வழி நடத்துவார். எரேமியா 31:9 நாம் இப்படியாக வாசித்தோம், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நான் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருக்கிறேன், எப்ராயீம் என் சிரேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் சொன்னாரே, அவர் நம்மை நடக்க பண்ணுவார். ஒரு நடை பழகுகிற ஒரு பிள்ளைக்கு தகப்பன் எப்படி கரம் பிடித்து ஒத்தாசு கொடுத்து நடக்க கற்றுத்தருகிறானோ அப்படியே கர்த்தர் உங்களை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு வளர்ந்த ஒரு மகனை ஒரு தகப்பன் எப்படி கரம் பற்றி வெளியில் அப்படியே கொண்டு போய் பல காரியங்களை காட்டி கொடுத்து மகிழ்கிறானோ அதே போல கர்த்தர் நம்முடைய கரம் பிடித்து நம்மை நடத்தி செல்ல விரும்புகிறார். மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். தேவன் நம்மை எப்படி நடத்துகிறாராம், யோவேல் 2:26 பார்த்தோம். அவர் அதிசயமாய் நம்மை நடந்து வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாய் நம்மை நடத்துகிறதுனால சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து கர்த்தரை துதிப்போம். குறைவு இருக்க போறதில்லை. ஒருவேளை சுற்றிலும் குறைவு இருக்கலாம், பல இடங்களிலே குறைவுகள் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டிலே குறைவு இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே குறைவில்லை. அதற்கு மாறாக குறைவுள்ளவர்களை நாம் நினைக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவத்தக்கதாய், மற்றவர்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் கர்த்தர் சம்பூரணத்தை இந்த மாதத்தில் நமக்கு தருவாராக. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இது எப்படின்னு யோசிக்கலாம். ஆண்டவரே, எனக்கே குறைவாக இருக்கிறத நான் உணர்றேனே எப்படின்னு யோசிக்கலாம். அதுதான் வாசித்தோம், அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய அற்புதம் விளங்கும், அதிசயம் விளங்கும். அதிசயமாய் நடத்தி சம்பூரணமாய் சாப்பிட செய்து திருப்தியாக்குவார். அதனால கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 42:16 நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன், அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதையிலே அவர் நம்மை நடத்துவார். இருள் வெளிச்சமாகும், கோணலானவைகள் செவ்வையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளிலே இடறி விழுவது இல்லை, வழி திசை தடுமாறி போவது இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 48:17 உங்களுக்கு நான் சொன்னேன், பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவாராம். ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் இப்படியாய் சொல்லி அவர் ஜபிக்கிறார், என்னை நேர் வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் கஷ்டப்படாதபடிக்கு, இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரியாதபடிக்கு அவர் நேர் வழியாய் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்க, அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நானும் பாஸ்டர் பியூலாவும் பாஸ்டர் அம்மாவும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்னை நடத்திடும் தேவன், என்னோடு இருக்க எனக்கு பயமில்லை, நான் நம்பிடும் தேவன்,
என் துருகமாக இருப்பதனாலே எனக்கு கலக்கம் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் சேர்ந்து உங்களுக்காக செபிக்க போகிறோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யாவும் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. ஹல்லேலூயா. நீங்களும் சொல்லலாம், சேர்ந்து சொல்லுங்க. என்னை நடத்துகிற தேவன் என் கூட இருக்கிறதுனால எனக்கு பயம் இல்லை. நான் நம்புகிற தேவன் எங்கள் துருகமாக இருப்பதுனால எங்களுக்கு கலக்கம் இல்லை. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பாஸ்டர் இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாங்க, நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, அது நல்ல வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 4 மாதமாய் கர்த்தர் எங்களை கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தையும் காலம் செய்த கிருபைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா அந்த நாட்களிலும் எப்படி நடக்க போகிறோமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரங்களில் ஆண்டவரே நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினவர், நீர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு தைரியத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளில் கூட கத்தாவே கலங்கி நிற்கிறதான ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கத்தர் ஒவ்வொருடைய மன்றாட்டை கேட்டு கத்த நீர் ஆண்டவரே அவங்களை நீர் அதிசயமாய் நீர் வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா கோணலானவைகளையும் கத்த நீர் செம்மையாய் நீர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அழுகையோடும் புலம்பலோடும் ஆண்டவரே மன்றாட்டோடும் சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் கத்த நீர் ஆண்டவரே ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினதான ஆண்டவரே வாக்குக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொரு மாதம் அந்த மாதத்தில் ஆண்டவரே உங்களை ஆச்சரியமாய் ஆண்டவரே நீர் வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பாமுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ஆண்டவரே பயந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பாவம் உம்முடைய வாக்குத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கத்த நீர் வெளிப்பாடாய் ஆண்டவரமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்த நீர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தாழ்த்து உங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே எங்கள் செபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அதிசயமாய் நீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வயோதிபர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் நடத்த போகிறதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை ரட்சருமாக இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த மே மாதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் என்றென்றைக்கும் நம் யாவரோடும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாகும் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். ஆமென். குறிப்பாக இந்த மாதத்துல பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்கள் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை நான் நினைத்து உங்களுக்காய் செபிக்கிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.